அப்படி பற்ற வைத்த நெருப்பொன்று அழுத்கமையில் ஆரம்பித்த அந்த தருணம் இப்போது அந்த தீ கொழுந்து விட்டெறிந்து உங்களையே என்று சுட்டு கொண்டிருக்கிறது. அன்று மனம் பதற, பொருட்கள் சிதற, அழுத்கமையில் அடாவடித்தனங்களை கட்டவிழ்த்து விட்ட போது எல்லோரும் என்னுடன் இருக்கிறார்கள் என்ற இருமாப்புடன் உங்கள் முகம் அப்படியே லைத்திருந்தது. ஆனால் இன்று உங்கள் இனத்தை சேர்ந்தவர்களே உங்களை நோக்கி காரி துப்புகின்ற அளவுக்கு உங்களை அவர்கள் வெறுத்தொதுக்குகிறார்கள். அரசியலுக்காக நாங்கள் இனத்தை பிரித்து கொண்டோம், பகைத்து கொண்டோம் என்ற வருத்தத்திலே சகோதர மக்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ சோடிக்கப்பட்ட சூழ்ச்சிகளால் பதவிக்கு வந்து இப்போது செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன செய்வதென்று உங்களுக்கு புரிவதில்லை. நாடு எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. நைஜீரியாவிடம் கடன் வாங்கும் அளவுக்கு எண்ணெய்க்கு இப்போது நாடு சென்று கொண்டிருக்கிறது. இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். பட்ட விடயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்று ஒன்றாக தொட்டு காட்டுகிறேன். இது உங்கள் சிந்தனைக்கு. அழுத்கமையில் ஆரம்பித்த ஞானசார தேரரின் அடாவடித்தனங்கள் அதனை தொடர்ந்து இலங்கையை நாடாளுமன்றத்திலும் ஒழிக்க வேண்டும் என அவர் கங்கணம் தீட்டியிருந்தார். அதற்காக கடந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் அவர் அபேஜன பல கட்சியினூடாக போட்டியிட முயன்ற போதிலும் அவருடைய குருநாகல் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட போது அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அவர் அத்துரலிய ரத்ன தேரருக்கு ஆதரவு அளித்திருந்தார். இப்போது ரத்ன தேரர் பாராளுமன்றத்தில் இருக்கிறார். அதற்கு கூட இருவரும் சண்டை போட்டிருந்தார்கள் அண்மை காலங்களில், அது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அழுத்கமையில் ஒரு மாநாடொன்றை நடாத்தி அங்கிருந்த தர்கா நகரையும் அதனை சூழவிருந்த முஸ்லிம்கள் மனதிலும் அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி உடைமைகளுக்கு சேதத்தை ஏற்படுத்தி நாட்டிலே வன்முறையை ஒரு முருகல் நிலையை தோற்றுவித்து இனங்களுக்கிடையிலான நல்லுறவை சீர்குலைத்து புறையோடி போயிருந்த இனவாதத்தை மீண்டும் தலை தூக்க செய்து அந்த புறையோடி போயிருந்த அந்த இனவாதத்தை கட்டி எழுப்பி அவர் ஆற்றிய அந்த கருத்துக்களும் ஏனைய மக்களினுடைய மனதுகளை பாதிக்கும் அந்த கருத்துக்களும் அவருடைய வன்முசிகள்கள் மூலம் அந்த மக்களை கொதித்தெழ செய்தன. இதனால் சிங்கள மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையில் ஒரு விதமான பகையை உருவாக்குவதிலே அவருடைய செயற்பாடுகள் தனி இடம் பெற்றிருந்தன. இவை அனைத்தையும் தாண்டி உணவுகளிலே மருந்துகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. கருத்தடைகள் சத்திர சிகிச்சைகள் மூலமாக கருத்தடை சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல முக்கியமான தலைப்புகளை எடுத்து இனங்களுக்கிடையிலான நல்லுறவை சீர்குலைப்பதிலே அவர் முன்னின்று செயற்பட்டிருந்தார். இந்த நிலையிலே சிங்கள சகோதரர்களும் முஸ்லிம் சகோதரர்களுக்கும் இடையில் ஒரு விதமான கசப்புணர்வை தோற்றுவிப்பதற்கு அவர் எடுத்த முயற்சிகள் ஓரளவு அவர் புறத்திலே வெற்றி கொண்டிருந்தன. என்றாலும் கூட பெரும்பாலான சகோதர மொழி பேசும் மக்கள் அதனை புறக்கணித்திருந்தார்கள். என்ற போதிலும் தனி சிங்கள அரசாங்கம் ஒன்றை ஆட்சியிலே கொண்டு வருவதற்காக அவர் ஓடியோடி உழைத்த முயற்சிகளிலே அவருக்கும் ஒரு பங்கிருந்தது. சகோதர சிங்கள மக்கள் இப்போது அவருடைய உண்மையான முகத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணி குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டதனை தொடர்ந்து சகோதர பௌத்த மத துறவி ஒருவரையே தகாத வார்த்தைகள் மூலம் திட்டிய காணொளி சமூக ஊடகங்களில் வெளியானதை தொடர்ந்து அது பாராளுமன்றத்திலும் எதிரொலிக்கவே அவருக்கு எதிரான குரல்கள் ஓங்கி ஒழிக்க தொடங்கின. தனக்கு ஆதரவாக தன்னுடைய இன மக்களில் இருக்கிறார்கள், எதையும் சாதித்துக் கொள்ளலாம் என்று வெறியோடு சுத்தி கொண்டிருந்த அலைந்து கொண்டிருந்த ஞானசார தேரருக்கு இது ஒரு பெரிய பதிலடியாக மாறியிருக்கிறது. தமது இனத்தின் மூலமே அவருக்கான எதிர்ப்பலைகள் இப்போது கிளம்பி இருக்கின்றன. அவரை சமூக வலைத்தளங்களிலே அவரை எள்ளி நகையாடுவது இப்போதெல்லாம் வாடிக்கையாகவே மாறிவிட்டது, வள்ளமையாகவே மாறிவிட்டது. ஞானசார தேரரின் அடாவடித்தனங்களை சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் இல்லை என்றாலும் அவருடைய அடாவடித்தனங்கள் மூலம் இரு சமூகங்களுக்கிடையிலான உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருந்தன. அதன் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அரசியல் லாபங்கள் பல. பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது அவருடைய கனவாகவே தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கிறது. அத்துரலிய ரத்ன தேரரை எப்படியாவது விரட்டிவிட்டு அந்த இடத்திற்கு வருவதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தாலும் இப்போது அது நிறைவேறாமல் போகும் என்ற ஒரு அச்சமும் அவரை பிடித்து கொண்டிருப்பதால் மீண்டும் ஒரு தேர்தலும் எதிர்நோக்கியிருப்பதால் அவர் மக்களை மீண்டும் குழப்பகரமான நிலைக்கு தள்ளிவிடுவதற்கான முயற்சிகளிலே தான் இப்போது இறங்கியிருக்கிறார் என்பது அவருடைய செயல்களை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்த போதிலும் ஞானசார தேரர் இப்போது இடம்பெறுகின்ற இந்த நடவடிக்கைகள் மூலம் அவர் பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்.
சிங்கள மக்கள் இப்போது அவரை எதிர்த்து ஒதுக்குகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். அதற்கான மிக முக்கியமான காரணமாக இருப்பது அவருடைய தகாத வார்த்தைகள். சக பௌத்த துறவி ஒருவரையே தகாத வார்த்தைகளால் பேசுகின்ற போது அவர் மீதுள்ள பற்று குறையாமல் கூடவா போகும்? மகாநாயக்க தேரர்களும் ஏற்கனவே அவரை அழைத்து அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் கருத்து தெரிவித்து இதன் பிறகு ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பலமுறை எச்சரித்திருந்தார்கள். ஆனால் இப்போது அவர் நீதியின் முன்னரும் மீண்டும் நிறுத்தப்படுவார் என்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் புதிய உத்தரவு எமக்கு கூறுகிறது. அதாவது 2016 காலப்பகுதியிலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி இனங்களுக்கிடையிலான நல்லுறவை குறைக்கும் வகையில் அல்லது அதனை வலுவிளக்க செய்யும் வகையில் அவர் செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் மீது தொடுக்கப்பட்டுள்ள ஒரு வழக்கை ஆராய்ந்து எதிர்வரும் 2022 March 14 அது தொடர்பிலே ஆராய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே ஜனாதிபதி செயலணியின் தலைவராக அவர் செயற்படுகின்ற போதே இந்த குழுவினுடைய செயலணியினுடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே அவருக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. செயலணியின் முடிவுகள் ஜனாதிபதிக்கு February 28 முன்னர் அது சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணியிலே அவருடைய வழக்கு March 14 மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த சூழலிலே அவர் மீண்டும் தன் பால் மக்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவ்வப்போது சில செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தாலும் இப்போது அவர் மீதான நம்பிக்கை சகோதர மொழி மக்கள் மீது குறைந்து அவர் மீதான அவப்பெயரை இப்போது அதிகரித்திருக்கிறது. அவர் மீதான வெறுப்பையை இப்போது அவர் சம்பாதித்து கொண்டிருக்கிறார். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்.